இந்த ஹேண்ட் ஐயோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹேரில் அப்ளை பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேடையை இளநரை முதனரை உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த ஹேண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது செம்பருத்தி இலைகள் தான். நல்லா கொழுந்த இலையாக பார்த்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஹேரோட லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெற்றிலை தாங்க சேர்க்க போகிறோம். ஒரு அஞ்சு வெற்றிலை எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீன் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த காம்புகள் எல்லாமே கிள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து நம்ம செம்பருத்தி இலைகளோடு நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே நம்ம முழுசாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் உள்ளர. வெற்றிலையை நம்ம இதில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நரைமுடிகள் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம வெற்றிலையை சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா வெற்றிலையும் நம்ம கிள்ளிட்டு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தான் சேர்க்க போகிறோம். ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கால் பீட்ரூட் மட்டும் நல்லா தோல்லாம் சீவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஒரு டிகாஷன் ரெடி பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி இதில் அரைக்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன் டீத்தூள், ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா டார்க் கலர் டிகாஷனாக வரணும். இப்போ அதை கொஞ்சம் இதில் ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள் என்ன கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வரணும். டிகாஷன் நம்ம டார்க்காக ஊற்றினா தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி நல்ல டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா நம்ம ஹேரில் ஒட்டும் பொழுது திப்பி திப்பியாக இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதில் தண்ணியோ அல்லது டிகாஷனோ ஏதாவது கொஞ்சம் ஊற்றி நல்லா அலம்பி இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வர வர நல்லா கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வரும். நல்லா டார்க் கலரில் வரும். அப்படியே பொங்கி வந்து கீழே சிந்திடுங்க. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அல்லது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வர நேரத்தில் நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து செம்பருத்தி பூவோட பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். பூ இருந்தால் நீங்கள் அரைக்கும் போதே பூ சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிருங்கராஜ் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ அந்த ரெண்டு இன்க்ரெண்ட் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்டன் நமக்கு கட்டி தட்டிடும், அதனால் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம கைகளால் எடுத்து ஹேர்லாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஹேர் டையை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு வந்து நரைமுடிகள்லாம் கருமையாகவே மாறிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதிகமாக உங்களுக்கு நரைமுடிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். அல்லது குறைவாக தான் எனக்கு நரைமுடிகள் இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்பொழுதே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு அப்படியே நீங்கள் தண்ணிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைன்னா லெமன் சாறு இதில் ஆட் பண்ணி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம், நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். இப்போ நமக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இன்க்ரெட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்கும், இன்னும் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கற்பூரவள்ளி இலைகள் தான். அந்த இலைகளை மட்டும் நான் ஒரு பத்து இலைகள்கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா அதோடய ஜூஸ் நமக்கு வரும். அப்படி இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இடி உரலில் போட்டு இடித்து அதோடய ஜூஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கசக்கி விட கசக்கி விட நல்ல ஜூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பத்து இலைகளாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் நமக்கு கிடைக்கும். வடிகட்டி தான் வச்சு வடித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கைகள்லேயே இந்த சக்கைகள் நல்லா பிழிஞ்சிட்டு அதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா ஒரு டார்க்கு கலரில் இருக்குது. இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நாம் இது கூட வந்து அவரி பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கற்பூரவள்ளி இலையோட ஜூஸ், அந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. சூப்பரான ஒரு பிளாக் கலரை கொடுக்கும். அதனால தான் நம்ம கற்பூரவள்ளி இலைகளோட ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டு கூட அரைச்சிருக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல கருமை நிறத்தில் வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான டைவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் பட்டுக்கே கமெண்ட் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நாம் இந்த ஹேர் டையை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டையெல்லாம் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள் டையோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் பாருங்கள் என்ன அருமையான கலராக இருக்குது. நான் வந்து என்னுடைய கையில் தொட்டுட்டு நான் வந்து கையை வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கையை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. நான் வந்து கையை ரெண்டு மூணு தடவை சோப்பு போட்டு கூட கழுவி பார்த்துட்டேன், சுத்தமாக போகவே இல்லை கலர். அந்த அளவுக்கு கையில் பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ஒட்டிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஏதாவது க்ளவுஸ் ஏதாவது கையில் போட்டுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் டை வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஹேர் டை வந்து பிளாக் ஆகுமா பிளாக் ஆகுமான்ட்டு. கண்டிப்பாக பிளாக் ஆகும், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.